தம்பி வந்திருக்காப்ல அவர் ஜாதகத்துல வந்து சர்ப்பதோஷம் இருக்கா இல்லையா இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சர்ப்பதோஷம் என்ன பண்ணும் இது ஏதாச்சும் பரிகார கிரிகாரம் ஏதாவது இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தம்பி வந்திருக்காப்புல சரி இப்போ டூ இன் ஒன் அவர் கொஞ்சம் மாப்பிள இருக்கான் நமக்கும் ஒரு வீடியோ ஆகுது அப்படின்னா இந்த பிச்சைக்கார வேலை பாருங்க இப்போ இது வந்து ரிஷப லக்ன ஜாதகம் லக்னத்திலே கேது உட்காந்துருக்காரு ஏழில் ராகு உட்காந்துருக்காரு இந்த சர்ப்பதோஷம் நாகதோஷம் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா இந்த ராகு கேதுக்களை வச்சு வருது இந்த ராகு கேதுக்கள் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று தவிர நாலு பன்னெண்டு தவிர வேற எங்கே இருந்தாலும் சர்ப்பதோஷம் தான் இப்போ இது ஒன்று ஏழில் இருக்கு இப்போ இது வந்து ஜாதகம் பார்த்து தான் வந்து ஒரு தோஷம் எதுன்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நான் வந்து ஆளை பார்த்து சொல்லிடுவேன் அது எப்படின்னா இந்த மாதிரி ராகு கேதுக்கள் வந்து ஒன்று ஏழில் இருந்தா ஒன்று ஆளே வந்து வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க சிம்டம்ஸ் இதெல்லாம் நீ எஸ்ஆர் நோ சொல்லு கனவுல வந்து நிறைய பாம்புங்கோ தேளுங்கோ திருடனுங்க வந்து திடீர்னு போகிற மாதிரி சாமியாருங்கோ சன்னியாசிங்க இவங்கெல்லாம் வருவாங்க அதே மாதிரி இந்த முஸ்லீம் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க வேற மொழி பேசுகிறவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இந்த ராகுகேதுக்கள் வந்து இந்த மாதிரி ஒன்றியில் உட்காரும்போது வந்து என்னடா ஆகும்னா ப்ளசண்ட் ஸ்லீப் இருக்காது என்ன ஆகும்னா மறுநாள் காலையில் டயர்டாக இருக்கும் ஒன்று அடுத்தது இன்னொன்று சாப்பிட்டதுமே வந்து மொத்தம் அப்படியே சோர்ந்து போயிடும் சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமான்னே இருக்கும் ஒன்று அதே போல் இவங்க வந்து ரோட்டில் நடந்து போகிறாங்க பத்தியா அதை நீ வாட்ச் பண்ணினாக்கா இப்போ பொதுவாக வந்து அறிவிருக்கிறவங்க என்ன பண்ணுவான் லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுக்கின்னு அப்புறம் யூ டர்ன் எடுத்துக்கிட்டு ரைட் சைடு வருவோம் இந்த சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க வந்து என்னடா பண்ணுவாங்கன்னா ஜிக்ஜாகாக போவாங்க இங்கே கடையில் பேசினே இருப்பாங்க இருவாங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் நாங்கள் போவாங்க திருப்பி இருக்கிறாங்க ஒரு ஃபோன் பண்ணோம் அப்படி போவாங்க அது அது வந்து கண்டுபிடிக்கலாம் சிம்டம்ஸ் இதெல்லாம் யாரையுமே தேவையில்லை இப்போ சில பேருக்கு வந்து என்னடான்னா அந்த கலர் கருப்பாக இருப்பாங்க அந்த கருப்பில் ரெண்டு ரகம் இருக்குது ஓ மகர ராசி கும்பராசி லக்னத்தில் சனிங்கிறவங்க கூட கருப்பாக இருப்பான் ஆனால் இந்த சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களுடைய கருப்பில் வந்து என்னென்னா அது எது என் சூட்சம புத்திக்கு தீர்த்தா இல்லை எல்லாருக்கும் தீர்த்தா தெரியாது ஒரு மாதிரி ப்ளூ மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த மாதிரி அது எந்த அளவுக்கு அந்த கலர் இருந்தால் அந்த சர்ப்பதோஷம் வந்து அவங்க உடம்பு மேலே வேலை செய்துச்சு அவங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஆள் வந்து கலர் நல்லாக்குறான் ஆனால் சர்ப்பதோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோ அப்போ அது அவன் மைண்டு மேலே வேலை செய்து இருக்குதுன்னு அர்த்தம் மைண்டு மேலே வேலை செய்தால் வந்து என்னடா இவங்க மைண்டு வந்து ரெண்டு பக்கமும் போயிட்டு இருக்கும் ஒன்று வந்து என்னடானா உலக வாழ்க்கையை அனுபவிக்கணும் எதா ஒன்று பண்ணணும் அது ஸ்மக்லிங்கா இல்லீகலா ஏதோ ஒன்று பணம் நிறைய பணம் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அது ஒரு பக்கம் போய் வரணும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் தப்பு என்னதே இதெல்லாம் தப்பு நம்ம எதோ தியானம் யோகம் இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் யோசிக்கும் இப்போ இந்த சுவாமி நித்யானந்தா ஈஷா பூஷா இந்த பக்கமெல்லாம் போனோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சர்ப்பதோஷ கேஸ் தான் இருக்கும் புரியுதா அவங்க அதனால தான் ஈஷாவில் வந்து பாம்பு மோதிரம் வந்து கொடுத்துறாங்க ஏன்னா இங்கே வந்து விசமிச்சு செத்துட போகிறான்ட்டு இந்த ராகுகேது இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சிக்கம் இருக்குது அதாவது வந்து அவன் விஷம் குடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது துப்பாயிதான் அவலாம் என்ன அதே போல் எதுனா பூச்சி போட்டு கட்சி பண்ணலாம் இப்படி நிறைய இருக்குது இப்போ ஒரு டின்னர் நடக்குது எல்லாரும் ஒரே ஃபுட்டு தான் சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இவருக்கு மட்டும் வயத்த கலக்கும் இவருக்கு மட்டும் வாங்கி வர மாதிரி இருக்கும் சில பேர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கூட வீட்டில் இருந்து கொண்டாந்து வாங்கும் ஏன்னா அவன் விசித்திரமான நகரான்னு பேசுவான் அதாவது எல்லா கிரகமும் கிளாக் வைஸ் வரும் ராகுகேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போவோம் அதனால்தான் வந்து இவங்க பிஹேவியரு திங்கிங்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு இப்போ மிச்ச ஜோசிக்காரெல்லாம் சொல்கிறது வந்து என்னடா பாம்புக்கு சம்மந்தப்பட்டு கதைலாம் சொல்லுவார் உங்கள் தாத்தா பாம்பு அடிச்சிட்டாரு
பாம்பு கடிக்கு வருது, நீ அடிக்காம இருந்துருமா? யோசிச்சு பாரு. பாம்பு அந்த இடத்துல பாம்பு வருமானாங்க, மனுஷன் போறான் அந்த பக்கம் போறதில்ல. அதே மாதிரி இந்த பக்கம் மனுஷன் தரானா பாம்பு வரக்கூடாது. வந்தா என்ன வந்து இவன் அலாச்சிடறான் இல்ல. அது அது வந்து ஃபிட்டோஸ்டாபி சமயங்கள், அதுக்கும் இந்த தோஷத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உண்மையான பாயிண்ட் என்னடா, இப்போ மனுஷ உடம்புல ரெண்டு மேட்டர் நடக்குது. ஒன்று உள்ளே போகிறது, இது இன்கமிங். ஒன்று அவுட் கோயிங். இன்கமிங்னா என்ன? தண்ணி சாப்பிட்றோம், சாப்பிட்றோம் இல்லையா, மூச்சு காற்று உள்ளே வாங்குறோம், இது இன்கமிங். அவுட் கோயிங் தான் என்ன? கக்கா போகிறோம், உச்சா போகிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறோம். எந்த ஒரு ஆரோக்கியமான உடம்புலையும் இந்த ப்ராசஸ் வந்து நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்டாக நடக்காது. கொஞ்சம் பேலன்ஸ் நீங்கள் இருக்கும். அது என்ன ஆகண்டான்னா, ஆரோக்கியமான உடம்புல மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதோ ஒரு ஜுரம் வரும், ஒரு வாந்தி வேதியாகும், உடம்பு அதை மொத்தத்தை கிளியர் பண்ணும். இந்த சப்போதோஷம் கேஸுக்கு வந்து என்ன ஆகண்டான்னா, அது வந்து அப்படியே இருக்கும் ஸ்டாக்கு, புரியுதா? இது வந்து என்னடா பண்ணுண்டானா, இவங்க பிஹேவியரே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். எப்படி இப்போ எல்லாரும் இந்த படம் நல்லா இல்லைன்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்துக்கு என்ன கேடு, சூப்பராக இருந்துருவாங்க, புரியுதா? இந்த மாதிரி இது பல வகையில் வேலை செய்யும். இப்படி இருக்கும்போது இப்போ கல்யாணம், கல்யாணம்ன்றது என்ன? ஒரு நம்பிக்கை, என்னது அவ்வளோதானே. இந்த பொண்ணு வந்து என்னையே வந்தாச்சு, என் கூடவே வாழும். அதே மாதிரி இந்த இந்த பையன் நம்ம பொண்ணை வச்சு காப்பாற்றுவாங்க, நம்பிக்கை. இந்த ராஜகீயதுன்றது வந்து என்னடான்னா, சந்தேகத்தை உருவாக்கும், புரியுதா? இது வந்து காதலிக்கும் போதே ஸ்டார்ட் ஆகிடும். இது அவங்க பெரியமா பையன் கிட்ட அந்த பொண்ணு பேசிட்டு, இந்த பையன் என்னம்மா எவனோ புதுசாக வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் போவோம். இப்போ அதே மாதிரி ராஜகீயதுன்னா சீக்ரெட், சப்ப மேட்டராக இருக்கும், என்னது பொதுவாத மேட்டர், அது கூட சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லும் போது என்னடா ஆகுறான்னா, நம்மளுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கின்னு அதை மெயின்டைன் பண்ணோம். அப்போ என்னடா ஆகும்னா, கொஞ்சம் மறதி வந்துடும், புத்தி குழப்பம் வந்துடும். அவங்ககிட்ட என்ன பொய்யை சொன்னோம், இவங்ககிட்ட என்ன பொய்யை சொன்னோம், புரியுதா? அவங்க இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தான் புருஷங்கார, அதை கொண்டாடிக்கிட்டு வந்து மறைக்கிறான், அதை கட்சி வரைக்கும் மறைக்கணும் இல்லையா? டக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணுவான், 10,000 ரூபாய் கொடுத்தேன், என்ன ஆகும்? அதை நீங்கள் எனக்கு சொல்ல முடியாதா? அது ஒரு வெள்ளம் ஸ்டார்ட் ஆகிடாது. இது மாதிரி ஒன்று. இப்போ வந்து மெயினாக வந்து கல்யாணம்ன்றது வந்து என்னடானா, ஒன்றா சேர்த்து படிக்கிறதுக்கா, ஒன்றா சேர்த்து சோறு ஆகிறதுக்கா, அங்கே வந்து செக்ஸ், செக்ஸ்ன்றது வந்து. இப்போ இந்த சர்ப்பதோஷம் அப்படின்றது இருக்கும்போது என்னடா ஆகணும்னா, இப்போ நான் சொன்னல ஆரம்பத்திலே எல்லா கிரகமும் கிளாக் வைஸ் வரும், இது ஆன்டி கிளாக் வைஸ் போகும். இதனால இவங்களுடைய அந்த உடல் உறவு விருப்பங்களே வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு வேலை, இப்போ இவருக்கு வரப்போகிற மனைவி வந்து சம்பிரதாயமாக வளர்ந்து சம்பிரதாயமாக வாழ்ந்துருக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோ. இப்போ இவருடைய இந்த டேஸ்ட் அதுக்கு ஷாக் ஆகிடும், ஐயோ ஐயோ, புரியுதா? ஃபர்ஸ்ட் நைட்லேயே தகராறாயிடும். இந்த மாதிரிலாம் போகும். இதுக்கு வந்து நம்ம ஆளுங்க என்னடா சொல்கிறாங்கன்னா, சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க சர்ப்பதோஷம் இருக்கிறவன கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒழுங்கி போகுது. வா ஒரு பிக் பேக்கெட்டு, இன்னொரு பிக் பேக்கெட் கிட்ட பிக் பேக்கெட் அடிக்க முடியுமா? ஏன்னா இவனே பிக் பேக்கெட்டு, இவன் அதை எப்படி 10 ரூபாய் வச்சுக்கணும் வச்சுக்கோ. அதே மாதிரி அவன் பிக் பேக்கெட்டு, அவன் பாப்பான் அடிக்கலான்ட்டு, இவனை பிக் பேக்கெட்டுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவான், அடிக்க மாட்டான். அப்படி ஒரு லாஜிக்கில் இவங்க சொல்கிறாங்க. நீ வந்து இல்லைனானா, இப்போ வெறும் சர்ப்பதோஷத்தை மட்டும் வச்சுக்கின்னு சர்ப்பதோஷம் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை போச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை. ஒன்று அடுத்தது இது பரிகாரம் அப்படின்னு என்னடா சொல்லுவான்னா, காலாஸ்திரிக்கு போய் மணியாட்டு வாங்குவோம். இப்போ கங்குலியும் ஆக்ட்ரஸ் ஒருத்தருந்தா, அவர் பேர் நக்மாவா, அவன் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் யாரோ ஜோசியர் சொல்லிட்டார், உங்கள் ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருக்குது, நீங்கள் காலாஸ்திரிக்கு போய் வாங்க. போய் வந்தாங்களா இல்லையா? கல்யாணம் ஆச்சா? வாழ்கிறாங்களா? இல்லை. ஆனால் இது வந்து என்னடான்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல் தயாரிக்கலாம். செங்கல் தயாரிக்கும் போது அது மேல பேர் வரும், பிகேஆர் ஏகேஆர் அப்படின்ட்டு இல்லையா. அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து ஒரு சீல் போட்டிருக்கு, சீல் போட்டிருக்கு. நீ அதுக்கப்புறம் அதுக்கு வாட்டர் கலர்னா அடி, ஆயில் பெயிண்ட்னா அடி, கலர் மாறுமே தவிர அதுக்கிற பிராண்ட் மாறுமா? மாறாது. அது மாதிரி இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்று அப்படியே நான் மணி ஆட்டியே ஆகணும்னாக்கா நீ வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. இதில் ஒரு வாடி ராஜாஸ்திரிக்கு போய் 5000 ரூபா கொடுத்துட்டா தோஷத்தக்காக கத்துக்க முடியுதா? கிடையாது. இது வந்து கருவோடு வந்தது, தாயில் கருவிலிருந்து வந்துச்சு. இது எப்படி போவோம்? போவாது, நெருப்போட தான் போவோம். அதுக்கு நீ என்னடா பண்ணலாம்? இப்போ நம்ம துணி அழுந்தாவது டெய்லி துவச்சிக்கிறோம். அந்த மாதிரி இப்போ கேதுக்கு சம்மந்தப்பட்ட கடவுள் விநாயகர், விநாயகர்னா நீ உடனே வந்து கற்பகப்பட்டி காளிப்பாக்கம் லட்சாதிபதி விநாயகர் எல்லாம் கும்பிடக்கூடாது. கேதுனா பிச்சைக்காரன்னு அர்த்தம். மரத்தடியில் கேப்பார் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விநாயகர் சரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன டெய்லி அந்த பக்கம் போய் மணியாட்டு வரணும். அதே மாதிரி ராகுனா துர்கை, அந்த துர்கையை வந்து வணங்கணும். ஒன்று அடுத்தது இது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இது எது? அருகம்புல். அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது எது? வேப்பலை. இவங்க இந்த மாதிரி சர்ப்பதோஷ கேஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு 48 டேஸ் அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம். அதே மாதிரி இந்த வேப்பல் கொழுந்து வரும் ப்ரௌன் கலரில், அது ஒரு 10 12 டெய்லி வருமானத்தில் வெந்து சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து பிற மத கிரந்தங்கள், குரான் கிடைக்காது உனக்கு, பைபிள் கிடைக்கும். பைபிள் எடுத்து கொஞ்ச நேரம் படிக்கிறது. இப்போ அதே போல் இப்போ ஷிர்டி சாய்பாபா அவர் வந்து மசூதியில் வாழ்ந்தார், அதனால் அவருடைய வாழ்க்கையை வரலாறு படிக்கலாம், அவரை வாங்கலாம். இப்படிலாம் ஜெயிதல் வரும்போது இந்த ராகு கேதுனுடைய எஃபெக்ட் குறையும். முக்கியமான பாயிண்ட் வந்து என்னடானா, இந்த ராகு கேது சரியில்லாதவங்க எது செய்தாலும் லீகலாக செய்யணும். இப்போ ஒரு லைசன்ஸ் வாங்கணும், 10 பேப்பர் வைக்கணுமா? 10 பேப்பரை வச்சு தான் வாங்கணும். அங்கே ஆஃபீஸருக்கிறான், மச்சான் தரான், மாமன் தரான்னு சொல்லிட்டு 8 பேப்பர் வச்சு வாங்கிட்டாங்கன்னா 5 லட்சத்துக்கு வந்து போலீஸ் தகவல் கட்டும். வா ஃப்ராடு பண்ணுறவன் பண்ணுறான், ஒரு காயத்தை கூட இல்லாமல் லைசன்ஸ் வாங்குறவன் இருக்கிறான். அவன் ஜாதகத்தில் ராக்கு அது நல்லா இருக்கும், அதனால அவனுக்கு நடக்கும். இந்த மாதிரி கேஸுக்கு நடக்காது. அதனால இதில் இந்த சர்ப்பதோஷத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 1 இயரில் ராகு கேது இருக்கிறது வந்து என்னடானாக்கா ஒரு 35% தோஷம். இல்லை என்ன எஃபெக்டாக இருந்தாலும் இந்த பயிருக்கு எஃபெக்ட்டு, கிஞ்சி போனால் பொண்டாட்டிக்கு எஃபெக்ட்டு. புரியுதா? ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிறது, ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் போய் பத்தி வைக்கிறது, புரியுதா? அவங்க இந்த மாதிரி போய் இருக்கோம். இதில் வந்து கொடூரமான தோஷம் வாங்குது. சிலர் ரெட் டேட்டில் மாட்டிக்கோம், உங்களுக்கு 1 இயர் இருக்குது, நீ போய் 2 இயர்ல இருக்கிற உள்ள கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். இப்போ 5 இயர் ஆகுது, சில ஜோசிக்காரனுக்கு அது வித்தியாசமே தெரியாது, அது சர்ப்பதோஷம் இது சர்ப்பதோஷம் பண்ணி வச்சிடலாம். 5 இயர் ஆகுது தான் புள்ள பிறக்காது. இப்போ கல்யாணம் பண்ணுறதே புள்ள பெற்றுக்கிறது தானே, அது ஃபாலோ பண்ணிக்கணும். ஒன்று அடுத்தது வந்து என்னடானா மெயின் பாயிண்ட்டு மிச்ச மேட்டர் ஆகுது, என்னது கல்யாணத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு தேவையான மிச்ச விஷயமாவது எதனா அனுகூலமாக இருக்குதான்னு பார்க்கணும். அதை நான் வந்து இப்போ ஒரு பர்சனலாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஒரு ஜூட்டு